மனுஷங்களாக பிறந்த எங்களுக்கு மற்ற மனுஷங்களோட விஷயத்தில் ஒரு பெரிய ஒரு கடமை இருக்கு. அதுதான் மதிப்பு. மனுஷங்களை மதிக்கணும், அவர்களுடைய உணர்வுகளை மதிக்கணும், அவர்களுடைய நடவடிக்கைகளை மதிக்கணும். படிப்பு, செல்வம், அந்தஸ்து, பின்னணி, இது சிலருக்கு கூட இருக்கும், சிலருக்கு குறைவாக இருக்கும். நாங்கள் ஒருத்தரை மதிப்பளிக்கும் போது எல்லாருக்கும் ஈக்குவலான முறையில், சமமான முறையில் அந்த மதிப்பை கொடுக்கணும். ஒருத்தர் எங்களோட பேசிக்கொண்டிருக்கும் போது அவருடைய பேச்சை ஆர்வத்தோட பூரணமாக கவனமாக மதிப்பளித்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம்னு அவருக்கு விளங்குற அளவுக்கு நாங்கள் கேட்கணும். ஆஃபீஸில், பிஸ்னஸ் பிளேஸில், கம்ப்யூட்டரில் டைப் பண்ணிக்கொண்டு, ஃபோனில் டைப் பண்ணிக்கொண்டு, ஒரு மெசேஜ் ஒன்று ரீட் பண்ணிக்கொண்டு, ஒரு டாக்குமெண்ட் ஒன்று பார்த்துக்கொண்டே மற்றவங்க பேசுகிறத கேட்டுக்கொண்டிருப்போம். ஒருத்தரோட நாங்கள் பேசிக்கொண்டிருப்போம். அவர் பேசிக்கொண்டிருக்கும் போதே அவரோட பெர்மிஷன் இல்லாமல், அவரிடத்துல ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்காமல் இன்னொருத்தரோட எங்களோட கன்வர்சேஷனை நாங்கள் கண்டினியூ பண்ணுவோம். ஃபோனில் ஒருத்தர் எங்களோட பேசிக்கொண்டிருப்பார், நாங்கள் வேறு யாரோடையோ பேசிக்கொண்டிருப்போம். ஒரு மீட்டிங்கில் பெரிய ஒரு டிஸ்கஷன் நடக்கும், நாங்கள் எக்ஸ்கியூஸ் இல்லாமல் ஒரு ஃபோனை ஆன்சர் பண்ணுவோம். நாலு பேர் எங்களோட பேசிக்கொண்டிருப்பாங்க, பெர்மிஷன் இல்லாமல் எழுப்பி போக வேண்டிய ஒரு கட்டம் ஒன்று வருது, எக்ஸ்கியூஸ் இல்லாமல் ஒருத்தர் எழுப்பி போகிறாரு. இப்படி சின்ன சின்ன விஷயங்களை நாங்கள் எடுத்துக்கொண்டால் பேச்சில், கன்வர்சேஷனில், டயலாகில் நாங்கள் மதிப்பளிக்கிறதுக்கு தவறுறோம். மனிதர்களோட பழகும்போது எங்களிடத்தில் எதிர்பார்க்கப்படுற இப்படியாப்பட்ட சின்ன சின்ன பண்புகள், நல்ல ஒழுக்கங்கள், டிசிப்ளின்ஸ், இதுகளை நாங்கள் பழகினா தான், இதுகளை எங்களை லைஃப்பில் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் எங்களையும் மற்ற மனிதர்கள் ஒரு பரிபூர்ணமான பர்சனாலிட்டியாக கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ யாராவது எங்களோட பேசும்போது அவருடைய பேச்சுக்கு 100க்கு 100 விதம் கன்சன்ட்ரேஷன், அட்டென்ஷனை நாங்கள் கொடுத்தா அவருடைய பேச்சை நாங்கள் மதித்து கேட்குறவர்களாக கன்சிடர் பண்ணப்படுவோம். இந்த குவாலிட்டி எங்களைய பற்றின நல்ல எண்ணத்தை மக்கள் மத்தியில் உருவாக்கும். லெட்ஸ் ட்ரை அண்ட் லெட்ஸ் ப்ராக்டிஸ். Wish you all the best.